Om Tatpurushaya Vidmage Vaggaradundaya Dhimaki Tanno Tandi Prashodaya Om Adityayasha Shomaya Mangalaya Budayasha Guru Chukara Saniyap Yetcha Ragava Gedava Namaka Ulaga Makkal Anaivarukkum Raja Yoga Anbu Vanakkam நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியம் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணும்ங்கற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் 22/11/2020 சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி அதிகாலை 2:52 பின்பு அஷ்டமி நட்சத்திரம் அவிட்டம் மாலை 4:13 பின்பு சதயம் நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை மாலை 3:15 4:15 வரை ராகு காலம் மாலை 4:30 6 வரை யமகண்டம் மதியம் 12 1:30 வரை குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி 30 நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4 விதி எண் 1 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துனர் வகையில் மன கஷ்டம் விலகக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் வகையில் மன நிறைவு இருந்துகிட்ருக்கும். பெண்களுக்கான தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகமாகும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குளிகை காலத்தில் குதிரைக்கு கொள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால மீனாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஒய். ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கம்பளி பூச்சியாய் நினைச்சவங்க மத்தியில் வண்ணத்து பூச்சியாய் வளம் வரக்கூடிய அருமையான நாள். அதாவது இவரெல்லாம் இனி முன்னேற மாட்டார், இவருடைய வாழ்க்கை அவ்வளவுதான் ஏளனமாக பேசினவங்க முன்னாடி யதார்த்தமான வகையில் பதார்த்தமான முறையில் பகட்டான வகையில் முன்னேறி காட்டக்கூடிய உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் மதிப்பு சேர்க்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த நல் உத்தியோகம் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளர்ச்சியான நேரத்திலும் முயற்சியை கைவிடாமல் இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மஞ்சுநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எல். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தமே இல்லாமல் சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதியாகவும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால திரை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு, திரை சம்பந்தப்பட்ட துறையில் மறைமுகமாக உள்ளவர்களுக்கு உங்களுடைய முகம் வெளிமுகமாக தெரியக்கூடிய பிரபல்யம் இன்றைய நாளில் உதயமாகும். கதை கட்டுரை எழுத்துத் துறையில் உள்ளவர்கள் ஏமாற்றம் இல்லாத ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும். எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆணித்தரமான அமைப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமைதி பிரார்த்தனையை கடைபிடிப்பது நல்லது. வழிபாட்டு தெய்வம் சொக்கநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி என். கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மறக்க முடியாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ராசி அதிபதி சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் குரு பகவானும் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனால தெளிவான முடிவுகளையும் உறுதியான செயல்பாடுகளையும் தீர்க்கமான பேச்சுக்களையும் கையாள முடியும். கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு வகையான சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மன நலம் பாதித்தவர்களுக்கு உதவி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிருஷ்டி கணபதி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எல். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சப்பட்ட வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். எதற்கெடுத்தாலும் பயந்துகிட்டு இருக்கிறது, எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுறது, எதற்கெடுத்தாலும் துணிவு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான சூழல்கள் விலகி எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோநிலை இன்றைய நாளில் உருவாகும். அரசு சம்பந்தப்பட்ட வகையில் ஆதாயங்கள் அதிகரிக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றுத்திறனாளிகளின் மனம் கோணாமல் நடந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைரலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி பி. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் புதச்சுக்கர யோகம், பஞ்சமஸ்தானத்தில் கோடீஸ்வர யோகம், சப்தமஸ்தானத்தில் அதிகாரம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மங்களகாரகன் செவ்வாய் பகவானுடைய அமைப்பு. இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பாதகமான சூழ்நிலைகளில் கூட பண வரவு கிடைக்கக்கூடிய சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலோக பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DO. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நெருப்பாக செயல்பட்டு சிறப்புகளை சந்திக்கக்கூடிய பொறுப்பான நாள். ஜென்ம ராசியில் புதச்சுக்கர யோகமும் சத்துருஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு, திருமண வயசை கடந்தவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். ஏற்கனவே திருமணமாகி அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீதிமன்றம் வரை போனவங்க கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஒரு காலம் சப்போஸ் அவங்க பிரிஞ்சிருந்தால் கூட திரும்ப இணைந்து வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் விருஷபத் பஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜெகதாம்பாள். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EL. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அஸ்ததிக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். பொதுவாக காவல்துறை சம்பந்தப்பட்ட, இராணுவம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் கௌரவம், திடீர் பதவி உயர்வு அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஒரு சில பணியாளர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொழு நோயாளி களுக்கு உதவி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டு மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியோடு முயற்சி செய்ய வேண்டிய மகத்தான நாள். ஜென்ம ராசியதிபதி குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். தடைப்பட்ட ஒரு சில சுபகாரியங்கள் நடந்தேறும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட, கட்டிட சம்பந்தப்பட்ட பணிகள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையை நிகழ்த்தக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெள்ளை அவளும் நாட்டு சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜராஜேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நுண் அறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய மேன்மையான நாள். ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் இருக்கிறது அனைத்து வகையிலும் சிறப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் நினைத்த மேன்மையை இன்றைய நாளில் அடைய முடியும். கடந்த கால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பைரவருக்கு விபூதி காப்பு சாத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமலிங்க. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HX. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கையும் ஆசைப்பட்ட வரனும் அமையக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த கால மனக்குழப்பங்கள் நீங்கி மன சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தேகம் விலகி சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தைகளும் அதற்கான சூழல்களும் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அதாவது கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான வரன் அமையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல் சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீதா லட்சுமி. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JN. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொலைநோக்கு சிந்தனையால் பெருமளவு லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால சுப விரயம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். விலகி இருந்த உறவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய அல்லது புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய ஆசைகளும் எண்ணங்களும் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துப்புரவு தொழிலாளிகளுக்கு உதவி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்ட நாயகி. அதிஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் JN. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுப்படையான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, பிறந்த ஜாதகத்தை கணிக்கும் பொழுது, அதில் இருக்கக்கூடிய ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணங்களை ஆழமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.